சாண்ட்விச் வீட்லேயே நம்ம வெஜ் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்கிறது? தவா வச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் ஒரு பேக்கெட், உப்பு, உப்பு சேர்க்காத வெண்ணெய் சிறிதளவு, வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, குடமிளகாய் ஒன்று, வெள்ளரிக்காய் ஒன்று, துருவிய கேரட் ஒன்று, மிளகுத்தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க, அதை தோசை தவாவில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் பிரெட் எடுத்து அந்த வெண்ணெயில் கொஞ்சம் தேய்ச்சி சைடில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். சின்னதில் வச்சு இதில் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா பெருசில் வச்சிங்கன்னா தீயை சீக்கிரமாக கருகிடும். ஸோ சின்னதில் வச்சுக்கோங்க. இப்போ பொடி தான் நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம்க்கு அப்புறம் வெள்ளரிக்காய், கட் பண்ண எல்லா வெஜிடபிளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. கேப்சிகம், இப்போ துருவின கேரட், துருவிய கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதில் வைங்க, இல்லைன்னா இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் அப்புறமா போடலாம். இப்போ இதில் பெப்பர் தூள் பாருங்கள், பெப்பர் தூள் சிறிதளவு எடுத்துக்கோங்க. கையிலேயே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் நிறைய கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் உப்பு, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக உப்பை வந்து போடுங்க. ஒரு பக்கம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் போட்டுறாதீங்க, ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஈவனாக வரணும். உப்பு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பிரெட் எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையால் ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ லிட் ஏதாச்சும் உங்ககிட்ட வீட்டில் இருக்கும், அந்த லிட்டு வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆனில் வச்சே செஞ்சிட்ருக்காதீங்க, ஏன்னா கீழே ஃபுல்லாக தீஞ்சிட்டோம். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிடும். இது உங்களுக்கு நான் எல்லாமே காமிக்கணுன்றதுக்காக பொறுமையாக காமிக்கிறதுல ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கேஸ் வந்து ஆன் பண்ணிப்பேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்ஸ் நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே போட ஆரம்பிக்கணும். காயெல்லாம் சின்னதில் வச்சுக்கோங்க, சின்னதில் வச்சு மேலே ஒரு லிட்டு வச்சு போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. எதனால் லிட்டு வச்சு மூடி அதை வந்து டோஸ்ட் பண்ணுறோன்னா, ஈவனாக உள்ளே இருக்கிறதும் லைட்டாக வெந்திருக்கும், தண்ணி விடும். தண்ணி விடுறது மூடி வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறதும் வேகும் கொஞ்சம். அதுக்காக தான் பாருங்கள், நம்மளோட வெஜ் சாண்ட்விச் தவா டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டுடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்ஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.